Hi, hello, welcome back. I am Prabha. நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்ல நோட்டிபிகேஷன் வரும். நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நாம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ரெடில்ஸ்ல இருக்கிற மெட்ராஸ் பைக் கேஸ். சோ இங்க என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா சீரியஸா நான் வந்து உள்ள வந்தேனே அவ்வளவு இம்ப்ரஸ் ஆனேன். ஓகேங்களா? எனக்கு பிடிச்ச ஒரு செக்மெண்ட். எனக்கு மட்டும் நிறைய பைக்கர்ஸ்க்கு பிடிச்ச ஒரு செக்மெண்ட். ஓகேங்களா? இது இங்க கிடைக்காத ஸ்பேஸே இல்லங்க. ஓகேங்களா? மெயினா வந்து இவங்க என்னென்ன ஹேண்டில் பண்றாங்க, என்னென்ன மாடல் ஹேண்டில் பண்றாங்கன்றத அவங்க அதை ஓனர்ட்டே கேட்போம். அதுக்கு முன்னாடி வந்து நான் ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும்னு அதான் சொல்லிட்டு இருக்கேன். பிகாஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த இடம். ஓகேங்களா? என்னன்னா ஒரு மாதிரி பார்த்த உடனே வந்து ஓகே இதெல்லாம் இங்கே கிடைக்குதா, இந்த மாதிரி இடத்துல ஒரு கடை இருக்குன்றது நம்ம தெரியாமல் இருந்துச்சு. ஓகே, மேபி நிறையா சில யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. பட் இவங்க என்னென்ன ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த ஓனர்ட்டே கேட்போம். ஓனர்ட்டே கேட்டுட்டு என்னென்ன வெரைட்டிஸில் இருக்குது, என்னென்ன பைக் மாடலுக்கு அவங்க ஸ்பேஸ் வச்சுருக்காங்க, என்னென்ன ஸ்பேஸ் இருக்குது, கிடைக்காத ஸ்பேஸ் ஏதாவது இங்கே கிடைக்குமா அப்படின்றத செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட ப்ரைஸஸ் இன்கேஸ் ப்ரைஸஸ் வந்து நான் எதுவும் கன்ஃபார்ம் பண்ணல, பிகாஸ் மேபி இட்ஸ் வெரி ஆகும். பட் இருந்தாலும் ஒரு ரேஞ்சஸ் இருக்கும்ல ப்ரைஸ் ரேஞ்ச். இப்போ சைலன்ஸ்னா இவ்வளோலேருந்து இவ்வளோண்டு அதை வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ண சொல்கிறேன். அது சொல்லுவாங்க கண்டிப்பாக அவங்க. ஸோ அதை சொல்லிவிட்டு வேறு என்னென்ன இருக்குது, என்னென்ன பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்தோடனே இந்த பைக்கை பற்றிலாம் உங்களை அப்புறம் சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு தவிர நான் உள்ளே வரும்போதே வந்து எனக்கு ஒரு அட்ராக்டிவ் வந்துச்சு. என்னென்னா இந்த ஒரு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்னா வந்து சைடில் இருந்து பூவெல்லாம் போட்டு
இன்வைட் பண்ணுவாங்களா, அதே மாதிரி வெளில பைக்ல வரிசையாக நிற்க வச்சிருந்தாங்க. கண்டிப்பாக அது நீங்கள் வீடியோவில் மேபி முன்னாடியோ இல்லை இதுக்கப்புறமா பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு உள்ளே வரும்போதே, ஒரு கஸ்டமைஸ்டு பைக்கு, ஒரு மாதிரி நல்ல லுக்கு நம்மளை இன்வைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி, ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ இங்கே என்னென்ன இருக்குன்றதை நம்ம ஓனர்கிட்ட கேட்போம், கேட்டுட்டு என் கூட நீங்களும் வந்து என்ஜாய் தான் நம்ம கடையோட ஓனர். ஸோ இவங்ககிட்ட கேட்போம். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, உங்கள் பேர் ப்ரோ? ஸோ திஸ் இஸ் கார்த்திக் ஹியர் ஃப்ரம் மெட்ராஸ் பைக் கேர். ஓகே, இந்த கடை எங்கே இருக்குது, எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க ப்ரோ? ப்ரோ இந்த கடை மெட்ராஸ் பைக் கேர் சாப்டர் 1 சாப்டர் 2 ரெண்டுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்துட்டு ரெட் ஹில்ஸ் காந்தி நகரில் இருக்குது ப்ரோ. அதாவது கோயம்பேட்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல், ஆர்வல்ஸ் வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் 30 மினிட்ஸ் ட்ராவல்லே வந்துட்டு ரெட் ஹில்ஸ் வரும். அங்கேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் நம்மளோட ஷாப் லொக்கேஷன் இருக்குது. சூப்பர் ப்ரோ. ஸோ இப்போ நான் மெயினாக வந்து சாப்டர் 1 சாப்டர் 2ன்றீங்க, ஸோ ரெண்டு பிரான்ச் இருக்கு உங்ககிட்ட, கரெக்டா? ஆமா ப்ரோ, இது சாப்டர் 1 சாப்டர் 2. சாப்டர் 1னா என்னதுன்னா ஸ்பேர்ஸ், அதாவது ராயல் என்ஃபீல்டுக்கான அனைத்து ஸ்பேர்ஸும் வந்துட்டு சாப்டர் 1ல கிடைக்கும். பிளஸ் சாப்டர் 1 வந்துட்டு வி ஹவ் காட் சர்வீஸ் சென்டர் வேர் ராயல் என்ஃபீல்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் ஓல்டு புல்லட்லேருந்து லேட்டஸ்ட் ரீபோர்ன் 2021 பைக்ஸ் வரைக்கும் நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம். கிளாசிக், தண்டர்பர்ட், எலக்ட்ரா, ட்வின் ஸ்பார்க், இன்டர்செப்டர், ஹிமாலயன், ஸோ மீட்டியோர், ரீபோர்ன் எல்லாமே நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம். அண்ட் வி ஹவ் ட்ரெயின்டு சர்டிஃபிகேட் ஃப்ரம் ராயல் என்ஃபீல்டு. ராயல் என்ஃபீல்டு வந்துட்டு எங்ககிட்ட சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க தட் வி ஆர் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் பண்ணலான்னு. ஓகே, ராயல் என்ஃபீல்டு கொஞ்சம் அவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ண முடியாதுன்றதெல்லாம் அவங்க சர்டிஃபிகேட். அது லேட்டஸ்ட் இப்போ மீட்டியோர்லாம் வந்தது, அதெல்லாம் நாங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ணி வி ஹவ் காட் சர்டிஃபிகேட் ஸோ தட் வி கேன் அட்டன் த கஸ்டமர். சூப்பர் சூப்பர். ஓகே, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எல்லா அந்த ஷோ ஐட்டம்ஸ் எப்படி வந்துட்டு ஒரு பொண்ணு அழகுபடுத்திக்கிறாங்களோ, அக்சசரிஸோ இல்லை அவங்களோட காஸ்மெட்டிக்ஸ் போட்டு அந்த மாதிரி ஒரு பைக் அழகு பண்ணுறதுக்கான அனைத்து பொருளும் வந்துட்டு சாப்டர் 2ல கிடைக்கும். சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஸோ எனக்கு என்னென்னா இன்னொரு முக்கியமான பாயிண்ட், வெறும் ராயல் என்ஃபீல்டுக்கு மட்டும் பண்ணுறீங்களா இல்லை அது இல்லாமல் வேறு பிராண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்கீங்களா ப்ரோ? அதாவது வந்துட்டு சர்வீஸ் சென்டர்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன் ராயல் என்ஃபீல்டு மட்டும்தான், பட் சர்வீஸ் வந்து எல்லா வண்டியும் பண்ணுவோம். பட் யூனிக்லி வி ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன் ராயல் என்ஃபீல்டு. மாடிஃபிகேஷன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வி ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன் ராயல் என்ஃபீல்டு, பட் அதர் பைக்ஸும் நாங்கள் பண்ணுறோம். சூப்பர். ஓகே, நான் கைஸ் நான் சொன்ன மாதிரி நான் வெளியே இருக்க பைக்ஸ்லாம் வந்து அவங்க மூவிஸ்க்கும் ரெண்டலுக்கு தராங்களாம். மேபி எனக்கு எத்தனை பேர் இங்கே இது நான் வந்து தெலுங்கு மூவிஸ் போகுது அப்படின்ற ப்ரோ? ஆமாம், ஆந்திரா மூவிஸ். ஆந்திரா மூவிஸ். ஓகே, நிறைய பேர் ஆந்திரா மூவிஸ் பார்க்குறவங்களா இருந்தால் நான் வெளியே இந்த பைக்ஸில் உங்களுக்கு காமிச்ச பைக்ஸில் ஏதாவது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏதாவது ஒரு மூவியில் பார்த்துருப்பீங்க. நம்ம அந்தளவுக்கு அந்த ஆந்திரா மூவிஸ் பார்த்ததில்லை அதனால சொல்கிறேன். பட் அவங்க தமிழ் மூவிஸ்க்கும் அவங்க நிறைய பைக்ஸ் வந்து ரெண்டல் கொடுக்குறாங்க. ஸோ ஏதாவது ஒரு நல்ல தமிழ் மூவியில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட் பைக் பார்த்தீங்கன்னா மேபி இவங்ககிட்டருந்து போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிகாஸ் ப்ரோ வெயிட் பண்ணுங்கள், கூடிய சீக்கிரம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் பிக் ஸ்க்ரீனில் நம்மளோட மாடிஃபை வண்டி ஃபுல் படமே நடிக்குது. ஸோ எல்லாருமே பார்ப்பீங்க, நம்ம சொல்கிறது எதுவும் ஃபேக் இல்லை, நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அப்போ உங்களுக்கு ரியலைஸ் பண்ணிங்க, ஓகே மெட்ராஸ் பைக்கோட வண்டி இது தானே, எங்களோட பிராண்டே அதில் இருக்கும். சூப்பர். அவங்க பாருங்க, ஏன்னா பிகாஸ் அவங்களோட மெயின் ஒரு இது, பிகாஸ் என்ன ஒரு கஸ்டமைஸ் பைக் பண்ணுறாங்கன்னா ஸோ அதை அவங்க வந்து ஒரு ரெண்ட் கொடுக்குறாங்கன்னா அது இன்னும் நல்ல ஒரு விஷயம் இல்லை. மணி செகண்டரி, ஓகேங்களா? மணியை பொறுத்தவரைக்கும் செகண்டரி. பட் அவங்க அந்த பைக் அவங்க எந்த அளவுக்கு அவங்க பைக் பிடிச்சிருந்தா அதை வந்து அவங்க மற்ற சினிமாவில் நம்ம நடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. பட் இப்போ வந்து அவங்க சினிமாவில் பைக்ஸே நடிக்குதுன்னா அப்போ எந்தளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதுதான் விஷயம். இப்போ இவங்ககிட்ட என்ன என்னென்ன இருக்குது, என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்பேஸ் இருக்குன்றதை செக் பண்ணலாம். மக்களே, இப்போ இவங்ககிட்ட வந்து பைக்கை பற்றி கேட்டுச்சு, கஸ்டமைஸ் பைக்கு. இப்போ அது இல்லாமல் வந்து இங்கே வேறு என்னென்ன இருக்குது, என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குன்றது கேட்போம். ஜஸ்ட் நம்ம வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ் ஆகும். என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது, என்னென்ன வெரைட்டிஸ், என்னென்ன மாடல் இருக்குது, என்னென்ன பைக்ஸ், என்னென்ன பைக் பிராண்ட்ஸ் இருக்குது, இதை யூஸ் பண்ணலான்ற மாதிரி அவங்ககிட்ட கேட்போம். கேட்டுட்டு அப்படியே ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் என்னென்ன இருக்குன்றது அப்படியே ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஸோ கைஸ், ஒரு ரைடுன்னு போகிறீங்க, ஒரு ரொம்ப பேசிக்கான விஷயம்னு பார்த்தீங்கன்னாவே, ஒரு இப்போ லடாக் போகிறாங்க இல்லை ஒரு சின்ன ரைடு போகிறாங்கன்னாவே லக்கேஜ் வந்து சேஃபாக கட்டியிருக்கணும். அதுக்கு வந்துட்டு நார்மலாக இல்லாமல் ஒரு நல்ல எலாஸ்டிக்கு, ஓகே, வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான எலாஸ்டிக் ரப்பர் இது இருக்கு நம்மகிட்ட. ஸோ கேரியரை டைட் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எங்கிட்ட ஒரு நல்ல ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ப்ளஸ் அப்படியே வந்தீங்கன்னா ரோப்ஸ் இருக்குது, இப்போ பம்பர்ஸில் ரோப்லாம் கட்டுறாங்க, அதெல்லாம் வந்துட்டு நம்மகிட்ட ஏகப்பட்ட குவாலிட்டிஸில் இருக்குது. அடுத்த பில்லியன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பில்லியன். பில்லியன்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு பைக் புல்லட் வச்சிருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும், டப்பு டப்புன்னு உடஞ்சிறது இந்த பில்லியன் தான். ப்ளஸ் பின்னாடி வந்துட்டு கம்ஃபர்ட்டாக இருக்குது, ரொம்ப லேடிஸ்லாம் உட்கார முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஸ்டாப்,
லைக் எல்இடியில் ஸ்டாப் கொடுத்து, ஸோ இது ஃபோம் வச்சு கொடுத்துருக்கு. அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு ஒரு கம்ஃபர்ட்டாக சாஞ்சிட்டு போகிற மாதிரி என்னன்னா ஒரு வண்டியை ரைடு போறாங்க, ஒரு பள்ளத்துல இதுல மாட்டிருது, டக்குன்னு அந்த ரோப்பை ரிமூவ் பண்ணிட்டு அங்கிருந்து புல் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. இந்த ரோப்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த இதுல மாட்டிருது, பம்பர்ல மாட்டிருது. திடீர்னு வண்டி எங்கயா சிக்கிக்கிச்சு மாட்டிக்கிச்சு, இதை வச்சு புல் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். சூப்பர். அது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காவே இருக்கும் இந்த ரோப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா. ஓகே. அடுத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது கேரியர் வச்சு, இப்ப பில்லியன்ல கேரியர் வச்சு அவைலபிள் தான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு வெளியே நம்ம கொடுக்கறதுக்கு முன்ன வந்துட்டு ஒரு வாட் கன்சல்ட் பண்ணிட்டு தான் கொடுக்குறோம். ஸோ புரியுது, சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் டிஸ்அட்வான்டேஜா யூஸ் பண்ற கூடாது. கரெக்ட் கரெக்ட். ஓகே. ஒரு தற்காப்புக்கு தான், தற்காப்புக்கு. ஓகே. நம்ம யூஸ் பண்ணோம்னா டெஃபினட்டா நம்ம வந்துட்டு தேவையில்லாத ப்ராப்ளம் தான் ஆகுது. ஸோ அதே மாதிரி ஏகப்பட்ட சைலன்சர்ஸ் இருக்கு ப்ரோ. ஆமா ப்ரோ, நான் வந்த உடனே பார்த்தது எனக்கு ரொம்பவே இது வந்து இந்த சைலன்சர் ஒண்ணு அப்படியே என்னமோ ஒரு இது மாதிரி நல்லா எல்லா வெரைட்டி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் எல்லாத்துலயுமே இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு சைலன்சரை பொறுத்த வரைக்கும் சின்ன டவுட் ப்ரோ. இப்போ ரீசெண்டாக வந்து கவர்மெண்ட்ல இந்த சைலன்சர்ஸ்லாம் வந்து இது பண்ணாங்க, கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. சைலன்சர்ஸ் கழட்டி வச்சு போலீஸே வந்து அதை இது பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி சைலன்சர்ஸ் யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா ப்ரோ? அதாவது ஒன்று சொல்லிட்டோமா ப்ரோ, லீகல் இல்லீகல் கிடையாது ப்ரோ. இப்போ புல்லட்னாலே எல்லாருக்கும் என்ன மைண்ட்ல வருது, அந்த புட் சவுண்ட் சவுண்ட். ஆமா, புட் சவுண்ட் இல்லாம ஒரு புல்லட் ஓட்டுறது புல்லட்டை வேஸ்ட். கரெக்ட். சோ டெஃபினட்டா புல்லட்ன்ற போது இந்த சவுண்ட் இல்லாம அந்த புல்லட் ஃபுல்ஃபில் ஆகாது. சோ எங்ககிட்ட வந்துட்டு ஏகப்பட்ட கேட்டகரி சவுண்ட்ஸ் இருக்கு. ஓகே. சோ இது வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்ட்லாம் கிடையாது, புல்லட் லவர்ஸ்க்காக வந்துட்டு அதை ஃபீல் பண்ணி டிரைவ் பண்ணும். அதாவது புல்லட் ஃபீல் பண்ணி டிரைவ் பண்ணும், மத்தவங்கள ஹர்ட் பண்ணணும்னு கிடையாது. ஒரு புல்லட் வந்துட்டு டுப் 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 அந்த பழைய காலத்து புல்லட் அந்த சவுண்ட் வச்சு தான் கண்டுபிடிச்சாய் புல்லட் வருது. ஆமா ஆமா. சோ பேசிக் ரேஞ்சஸ் கூட பாத்தீங்கன்னா ஒரு 2000 ல இருந்து 10000 12000 ரேஞ்சஸ் வரைக்கும் இருக்கு. இதுல ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இருக்கு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஸ்டீல் பவுடர் கோட்டட். சோ மாடல்ஸ் பாத்தீங்கன்னா டால்பின், பஞ்சாபி, ஷார்ட் பஞ்சாபி, மோட்டோ டார்க், லான்ச்சர், அப்புறம் ஏகப்பட்ட நியூ வெரைட்டிஸ் எங்கிட்ட இருக்கு, பேரல் இருக்கு. ஓகே. சோ இது எல்லாத்துக்குமே வந்து வாரண்டி எப்படி ப்ரோ? வாரண்டி டெஃபினட்டா எல்லாருக்குமே வந்துட்டு 1 இயர் வாரண்டி இருக்கு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கு, லைஃப் டைம் கேரண்டி இருக்கு. லைஃப் டைம் கேரண்டி, லைஃப் டைம். சூப்பர். ஓகே ஓகே சூப்பர். அடுத்து என்ன ஐட்டம் ப்ரோ இருக்கு? அடுத்து வந்துட்டு இப்போ ட்ரெண்டிங்ல ரொம்ப பேர் தேடிட்டு இருக்கிற ஒரு ஐட்டம், இம்பார்ட்டன் ஐட்டம் தான் சொல்ல போறேன். கிளாசிக் 350 ரீபார்ன் 2021 லான்ச் பண்ணாங்கல, அதோட சம்ப் கார்டு தான், நல்ல ஹெவி டியூட்டி சம்ப் கார்டு. பார்த்தாலே தெரியும் எவ்வளவு ஹெவியா இருக்கு பாருங்க. சோ திஸ் இஸ் தி லேட்டஸ்ட் கிளாசிக்கோட சம்ப் கார்டு, இன்ஜின் பிளஸ் கீழே உங்களுக்கு கவர் வரும், கவர் ஆகும். ஓகே. இப்படி போயிட்டு பென்ட்ல கீழே இங்க பாருங்க, அவங்களுக்காகவே வந்துட்டு இப்ப சில பேர் வந்துட்டு ஒல்லியா இருப்பாங்க, சில பேர் நல்லா குண்டா இருப்பாங்க. ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு ஏத்தாப்புல சீட்ஸ், குண்டா இருக்கிறவங்க ஏத்தாப்புல சீட்ஸ், எங்கிட்ட வெரைட்டி சீட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுள் இருக்கும். பிளஸ் கிளாசிக் வந்து ரியர் சீட் வந்துட்டு ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கும், சின்னதா இருக்கும், லேடிஸ்லாம் உட்கார முடியாது. அவங்களுக்காக நான் வந்துட்டு நல்லா பெருசாவே இருக்கும், நல்லா கம்ஃபர்டாவே. ஓகே. ஸோ அடுத்து இங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சீட் கவர்ஸ் இருக்கு உங்களுக்கு, ப்ரௌன்ல இருக்கு, பிளாக்ல இருக்கு, டேன் ப்ரௌன், எல்லா மாடல்லையும் இருக்கு. அடுத்து வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஒரு யூனிக்கான விஷயம், இப்போ டிராவல் பண்றீங்க ஒரு சின்ன சின்ன ஆக்சசரிஸ், ஃபோன், பர்ஸ், ஹெட்செட்ஸ், சின்ன சின்ன ஆக்சசரிஸ் வச்சிருக்கீங்கன்னா ஜஸ்ட் இட்ஸ் எ டேங்க் கவர், பேக்க டேங்க்ல போட்டுட்டீங்கன்னா அது பாட்டு அட்டாச் ஆயிரும். ஓ ஓகே. திஸ் இஸ் டேங்க் கவர், மேக்னெட்டிக் டேங்க் கவர். இதுல வந்துட்டு எங்கிட்ட ஏகப்பட்ட குவாலிட்டிஸ்ல இருக்கு, பிளஸ் ஏகப்பட்ட வந்துட்டு பிராண்ட்ல இருக்கு, பிளஸ் ஸ்பேஸ் வைக்கிற மாதிரி இதெல்லாம் வந்துட்டு 1 லிட்டர் கெப்பாசிட்டி ஸ்பேஸ்ல இருந்து 5 லிட்டர் கெப்பாசிட்டி ஸ்பேஸ் வரைக்கும் இருக்கு. ஓகே. சோ தட் வந்துட்டு இது வந்துட்டு அக்சசரிஸ் டிராவல் எடுத்துக்கலாம். 5 லிட்டர்லாம் பாத்தீங்கன்னா நீங்க கிளாத்ஸ்,
உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே டிராவல் பண்ணலாம். ஓகே, இது என்ன பிரைஸ் ரேஞ்சில் ப்ரோ கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் ஒரு 700 ரேஞ்சஸ்லேருந்து 1500 ரேஞ்சஸ் வரைக்கும் இருக்கு. ஓகே, அண்ட் சீட்டிங்ஸ்லாம் ப்ரோ, அந்த சீட்டிங்ஸ்லாம் காமிச்சீங்கன்னா பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட பேசிக் 2000 ருபீஸ்லேருந்து, அதாவது நான் ரெண்டு சீட் சொல்கிறேன், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சீட்ஸ், 2000லேருந்து எங்களுக்கு ஒரு 4000-4500 ரேஞ்சஸில் இருக்கு. ஓகே ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வச்சிருக்காங்க, கேடிஎம் டியூக் R15 வச்சிருக்காங்கன்னா இதுதான் வந்துட்டு பம்பர், கேடிஎமோட ஸ்லைடர் சொல்லுவாங்க, விழுந்தாலும் இது ப்ரொடெக்ட் பண்ணும். இதுவும் எங்ககிட்ட ஏகப்பட்ட குவாலிட்டிஸில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு பின்னாடி மட்கார்ட் மாட்டுறாங்க, மாடிஃபை பண்ணுறாங்கல்ல, இன்னைக்கு பசங்களாம் மட்கார்ட் மாட்டுறாங்க. ஸோ டெயில் டைடி சொல்லுவாங்க, நம்பர் பிளேட் தெரியணும், டக்குனு நம்பர் பிளேட் வேணான்னா அப்படி அப்படிலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பசங்க எனக்கு ரொம்ப ட்ரெண்டிங்லேயே இருக்கு. அடுத்த ஐட்டம் என்ன? அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான், புல்லட் லவர்ஸ்க்கு ரொம்பவே தேவைப்படும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புல்லட் கஸ்டமர் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க, இன்ஜின் ஹீட்டாக இருக்கும், ஆப்வியஸ்லி சைலன்சர் பெண்ட் ஹீட்டாக இருக்கும், அந்த இடத்துல இதை நாங்கள் ப்ரொடெக்ஷனாக கொடுப்போம். ஸோ தட் ஒரு குட்டி சோப் இல்லை ஒரு லேடிஸ் ஒரு சாரீ பட்டாலுமே மெல்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இது வந்துட்டு எங்கிட்ட ரெண்டு இதில் இருக்குது, இது SS ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது, அப்புறம் இது பிளாக்ல இருக்குது, பிளாக் மேட் ஃபினிஷிங், பிளாக் மேட் ஃபினிஷ்லேயும் இருக்குது, SS ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் இருக்குது, எது எது கஸ்டமருக்கு ரெக்குவயர்மெண்ட்டோ அது போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஓகே, ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது, குவாலிட்டியும் நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மிரர்ஸ், மிரர்ஸ்லேயே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஷோ மிரர்ஸ்லாம் இருக்குது. இப்போ ஹார்லி மிரர் சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்துட்டு இந்த ரவுண்டு ஓவலு பெட்ரோல் டைப் சொல்றது, உங்களுக்கு ஹார்லி டைப் வரும். இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எல்இடி இண்டிகேட்டர்ஸ் நம்ம கிட்ட இருக்குது, ஆறு வச்சு, இது ராயல் என்ஃபீல்டு இண்டிகேட்டர்ல ஏகப்பட்ட கேட்டகரி இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப பேர் லவ் பண்ற லடாக் ஃபிளாக், மக்கள் மத்தியில ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு R15 V3 இருக்குது, ஸ்லைடர்ஸ் டெயில் டைடி இருக்கு, ஸ்லைடர்ஸ்லயே வந்துட்டு ஏகப்பட்ட டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கேட்டகரி ஸ்லைடர்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பம்பர் ஆக் பண்ணிருக்கு, டெஃபினட்டா பசங்க எல்லாமே போடுங்க, ஏன்னா வண்டி விழுந்தாலும் உங்களுக்கு எதுவுமே உடையாது, இது சேஃப்டி பண்ணும். அதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் கார்டு, ரேடியேட்டர் வந்து எந்த விதத்தில் டேமேஜ் ஆகக்கூடாது, சிவப்பு ப்ளூ இந்த மாதிரி ஏகப்பட்ட கலர்ஸ்லேயும் இருக்குது. அடுத்து இது பார்த்தீங்கன்னா காருக்கான அக்சசரிஸ் தான், ஒருத்தவங்க கார் ஓட்டுறாங்க டெய்லி ட்ராவல் பண்ணுறாங்க, ஷர்ட்லாம் ஸ்வெட் ஆகுதுன்னா இது ஸ்வெட்டிங் ஆகாது, ஏன்னா இது உங்களுக்கு நல்ல ஒரு அக்குபஞ்சர் மாதிரி இருக்கும். ஸோ சாஞ்சிக்கலாம், நல்லா சாஞ்சிக்கிட்டோம்னா நல்லா கம்ஃபர்டாக இருக்கும், ட்ரைவ் பண்ணும்போது நல்லா இருக்கும். அதே மாதிரி இப்போ கிளாசிக்கு சீட்டு வந்துட்டு ரொம்ப பேர் கேட்டீங்கன்னா கேரியர் சீட்டு புல்லட்டில் எதுவுமே நம்ம கேரி பண்ண முடியாது, இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். இது பார்த்தீங்கன்னா ரியர் சீட்லேயே நான் கேரியர் வச்சுருக்கேன், அதாவது ஒரு லஞ்ச் பாக்ஸ், ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வச்சுக்கலாம். இது வந்துட்டு இது கீயோடே வருது. ஸோ இது கிளாசிக்கான ரியர் சீட், இது மோஸ்ட்டாக எங்கேயுமே கிடைக்காது, நம்ம ஷாப்பில் கிடைக்கும். ஓ, இது சீட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஆமாம் இது சீட்டே தான், இது சீட்டே தான், நீங்கள் சீட்டே தான், ஓகே ஓகே ஓகே. பட் சீட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சொல்றேன் நிப்பல்ல வந்துட்டு உங்களுக்கு சைலன்சர் போட்டு ஸ்பிரிங் எடுத்து வந்து இதுல சொருகிறோம், சோ தட் இது லாக் ஆயிடும். ஓகே, சோ இது என்ன பிரைஸ் ப்ரோ? இது பேசிக் பாத்தீங்கன்னா 1000 ரூபீஸ்ல இருந்து 2000-3000 ரூபீஸ்ல இருக்கு, ஏன்னா சைலன்சர் போட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஓகே ப்ரோ, அப்புறம் உள்ள வந்தானே எனக்கு இங்க ரொம்ப அட்ராக்ஷனா இருந்தது இந்த வீல்ஸ் அண்ட் சைலன்சர், அந்த போர்டை சுத்தி இருக்கிற சைலன்சர் தான் ப்ரோ. சோ அத பத்தி சொல்லுங்க ப்ரோ. கண்டிப்பா, அதாவது வந்துட்டு ஒருத்தவங்க வரும்போதே ரொம்ப அட்ராக்டிவா இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இந்த அலாய் வீல்ஸ் ஏன் வச்சிருக்கோம்னா, டெஃபினெட்லி ஒரு பைக் அழகா இருக்குன்னா அதோட வீல்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூனிக்கான விஷயம். அதுதான் வந்துட்டு ஏகப்பட்ட மாடல்ஸ் ஏகப்பட்ட டிசைன்ஸ்ல எங்கிட்ட இருக்கு இது அலாய் வீல்ஸ் தான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேசிக் சிங்கிள் டிஸ்க், டபுள் டிஸ்க், எல்லா கேட்டகரியும் நம்மகிட்ட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளாசிக்ல சிங்கிள் டிஸ்க் கிளாசிக் இருக்கு, அதுக்கான வீல்ஸ் இருக்கு, டபுள் டிஸ்க் ரெண்டுமே டிஸ்க் இருக்கும் அதுக்கான வீல்ஸும் இருக்கு, ஏபிஎஸ் சிங்கிள் ஏபிஎஸ் டூயல் ஏபிஎஸ். ஸோ எல்லா கேட்டகரிக்கான அலாய் வீல்ஸும் கிட்ட இருக்கு, வித் டிஃப்ரெண்ட் மாடல் ஸ்டைல்ஸ்ல இருக்குது. ஓகே,
அண்ட் என்னது எல்லாமே என்ன பிரைஸ் ரேஞ்ச்ல இருந்து இருக்கு ப்ரோ? பிரைஸ் எஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா பேசிக் 7000 ரூபீஸ்ல இருந்து உங்களுக்கு 10-11000 வரைக்கும் உங்களுக்கு அலவில்ஸ் கிடைக்கும். ஓகே, இது வந்து எல்லா ராயல் என்ஃபீல்டுக்கும் உண்டான? ஆமா, டெஃபினெட்லி எல்லா ராயல் என்ஃபீல்டு எக்ஸப்ட் ஹிமாலயன்ஸ்க்கு அலவில் கிடையாது. ஈவன் வி ஹவ் காட் இன்டர்செப்டார் கூட எங்ககிட்ட அலவில்ஸ் இருக்கு. ஓகே, ஆமா, ஹிமாலயன் வந்து ஸ்பா இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஆமா, அது வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கனால அது மேனுஃபேக்சரிங் கிடையாது. கிடையாது. ஓகே. பட் ஆஃப் ரோட் வண்டினாலையும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். பட் வி ஹவ் காட் ஃபார் கிளாசிக் தண்டர்பர்ட் இன்டர்செப்டர் எல்லாத்துக்குமே எங்ககிட்ட அலவில். சூப்பர். அண்ட் இப்போ இந்த போர்ட சுத்தி வந்து சைலன்சர்ஸ் வச்சிருக்கீங்க, அதெல்லாம் என்ன பிரைஸ்? ஒரு கியூட்டான விஷயமே சொல்லலாம். அதாவது இந்த நீங்க நம்ம பேசுற மாதிரி இன்னைக்கு வந்துட்டு இந்த V3 R15 KTM CBR CBZ Duke இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பிளஸ் டியோ புள்ளிங்க எல்லாருக்குமே எங்களோட பைக் லவர்ஸ் தான், எல்லாமே பைக் லவர்ஸ் தான் சொன்ன மாதிரி. ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு சைலன்சஸ் வச்சுருக்கோம். ஸோ இது பேசிக் பார்த்தீங்கன்னா ஒரு 2000-3000-4000 ரூபீஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. சூப்பர் சூப்பர் ப்ரோ. பேசிக் 500 ஸ்டார்ட் பண்ணுறோம். இது 500 இருக்கு. 500 ஒரு டியோ. ஸோ குவாலிட்டியாக இல்லாமல் ஒரு நல்ல வண்டி, ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் வர சைலன்சஸ்லாம் வந்து டியோ பர்பஸ் இல்லை பேசிக் 100cc ஸ்பிளண்டர் அந்த மாதிரி வண்டிங்களுக்கு 500 ஃபாக் லைட்டோட ஒர்த்து ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ வந்து டெஃபினட்டாக ஒரு அனிமல் கிராஸ் ஆகுதோ இல்லை உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறீங்களோ நைட் டைமில் வந்துட்டு பனியை இது பண்ணுறதுக்கு ஃபேஸ் பண்ணி நீங்கள் போகணுன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஃபாக் லைட் யூஸ் பண்ணி தான் ஆகும். ஸோ 100% ட்ராவலர் யாராக இருக்கட்டும் ஃபாக் லைட்ஸ் டெஃபினட்டாக போவாங்க. ஓகே கைஸ், இதெல்லாம் இப்போ வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற நார்மல் ஹெட்லைட்டுக்கு பதிலாக நார்மல் ஹெட்லைட் இருக்கும், பட் அது வந்து நைட்டில் இந்த மாதிரி பனி டைமில் அது மேபி இதாக கவர் ஆகாமல் இருந்துச்சுன்னா இந்த ஃபாக் லைட்ஸ்லாம் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். யார் யாரெல்லாம் இந்த மேக்ஸிமம் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த லடாக் ட்ராவல் பண்ணுற நிறையா பேர் பைக்கில் பார்த்துருப்பீங்க, இந்த ஃபாக் லைட் நிறையா பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது, ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. LEDs. ஆ ஓகே, இது சூப்பராக இருக்குது. இது ஸ்கெலட்டன் LEDs, அப்புறம் RLED, அப்புறம் இதிலே பேசிக்கான LEDs, ஹெட்லைட் LEDsலாம் வந்துட்டு எங்கிட்ட இருக்குது. ஓகே, இதெல்லாம் எவ்வளோ? ஹெட்லைட்லாம் எவ்வளோ? இதெல்லாம் வந்துட்டு பேசிக் ஒரு 1000 ரூபீஸ்லேருந்து 3000 ரூபீஸ் வரைக்கும் இருக்கு. அதேமாதிரி ஃபாக் லைட்ஸ், நல்ல ஃபாக் லைட்ஸ், இதெல்லாம் தார் ஜீப்புக்கு போடலாம். தார் ஜீப்புக்கு போடலாம். இந்த மாதிரி ஃபாக் லைட்ஸ் எங்கிட்ட இருக்கு. ஓகே, அடுத்து என்ன ப்ரோ? அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஜாவா கட அக்சசரிஸ் இருக்கு. ரொம்ப பேர் கேட்டீங்க ஜாவா அக்சசரிஸ் இருக்கு, ஜாவா சைலன்சஸ் இருக்கு, ஓகே, ஜாவா ரேடியேட்டர் கவர் இருக்கு, ஜாவா பம்பர் இருக்கு. ஸோ ஜாவாக்கான சைலன்சஸ் எல்லாமே கூட எங்கிட்ட கிடைக்கும். அதே மாதிரி ஜாவா பராக்குக்கு ரியர் சீட் கேட்குறாங்க. ஜாவால பராக்கு சிங்கிள் சீட்ல தான் வண்டி வருது, ரியர் சீட் எங்ககிட்ட இருக்கு. நாங்க நீங்க கேட்டீங்கன்னா எங்களால ப்ரொவைட் பண்ண முடியும். சூப்பர், ஓகே ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளான்ஸா கார் அக்சசரிஸ் பாத்துருவோம். பேசிக் ஒரு வண்டி கிளீன் பண்ற கிளாத்ல இருந்து ஜஸ்ட் 100 ரூபா தான் ப்ரோ. 100 ரூபா வண்டி கிளீன் பண்ற கிளாத், ரீயூசபிள், அழுக்காயிச்சா தோச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட், ரீயூசபிள் கிளாத்ல இருந்து உங்களுக்கு கியூட்டா டாய்ஸ், பெர்ஃப்யூம்ஸ், ஒரு ஹேங் பண்ணுற ஐட்டம்ஸ், இந்த க்யூட்டாக காரில் ஹேங் பண்ணுற அந்த மாதிரி வந்து ஒரு க்யூட்டாக வந்துட்டு சாமி படமாக இருக்கட்டும். அப்புறம் ஸ்டேரிங் கவர் நாங்கள் தச்சு கொடுப்போம். ஸ்டேரிங் நல்லா கிரிப்பாக இருக்கணும்னா நாங்கள் தச்சு கொடுப்போம். ஆமாம், தச்சு கொடுப்போம் ஸ்டேரிங். அதுவே வந்துட்டு எங்கிட்ட ஏகப்பட்ட குவாலிட்டிஸ் இருக்குது, ரைட்ஸ்லையும் இருக்குது, பர்ஃப்யூம்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட பர்ஃப்யூம்ஸ் இருக்குது. அதே மாதிரி எல்லாமே கார் பர்ஃப்யூம்ஸ் தான். அப்புறம் இந்த மாதிரி கார்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் கேட்குறீங்க இந்த மாதிரி கச்சி சம்பந்தப்பட்ட ராடு இருக்கு. சோ நம்ம எந்த கச்சியும் பார வச்சு இல்லாம எல்லா கச்சியும் வச்சுக்கலாம். நம்ம அந்த கச்சி இந்த கச்சி எல்லாம் இல்ல, எந்த கச்சினாலும் இங்க கிடைக்கும். பிளஸ் வெறும் ராடு மட்டும் வேணும்னாலும் கிடைக்கும். சோ ஆப்வியஸ்லி இது தெரியும் என்ன கச்சின்னு, இது என்ன கச்சினா தெரியும். சோ கச்சி இல்லாம நான் வந்துட்டு ஆன்மீக வழியில போறேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா வேல், நம்ம கிட்ட வேல் ராடும் இருக்கு. சோ எங்கிட்ட எல்லாமே இருக்கு. சோ இது இல்ல அது இல்லன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி லீடர்ஸ், கட்சி லீடர்ஸ் வைக்கிற அதுவும் எல்லா இதுலயும் எங்கிட்ட இருக்குது. அப்புறம் கியூட்டா டால்ஸ் இருக்கு. அப்புறம் ஒரு குட்டி விநாயகர், குட்டி விநாயகர்ல இருந்து எங்கிட்ட எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். ஆமா, அழகா கார்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த ஸ்ப்ரிங் டாய்ஸ் கூட இருக்கு எங்ககிட்ட. சோ இதெல்லாம் வந்து சும்மா கார் ஒரு ஃப்ரண்ட்ல டெக்கரேட் பண்ணி, ஆமா, இதெல்லாம் வந்துட்டு ஒரு கார் அக்சஸரிஸ்னே சொல்லலாம். ஒரு கியூட்டா ஒரு நாய்க்குட்டி இருக்குது. அதே மாதிரி ஷோ ஆண்டினாஸ் இருக்கு. ஷோ ஒரு ஆண்டினா ஒரு வண்டியில ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆண்டினாஸ் இருக்கு. அப்புறம் கார் கியர் நாப்ஸ் இருக்கு.
டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கார் கியர் போற நோப்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா கியூட் ஆகி வருங்க. ஒரு ட்ரெண்டிங்கா ஒரு ஃபன்னியா இருக்கும். இதெல்லாம் கார் நோப்ஸ் நம்ம ஃபங்கியா இது பாருங்க மண்டை ஓடு இது. சோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் சோ கஸ்டமைஸ் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா இருக்கும். ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டஃப்ஸ் தான் இதெல்லாம்மே கூட. ஓகே. அதெல்லாம் எக்ஸாஸ்ட் சோ எக்ஸாஸ்ட் அதாவது காருக்கு எந்தவித பாதிப்பும் வராது. ஆனா வெளியில இருந்து பாக்கும்போது இவங்க ஏதோ மாடிஃபை பண்ண மாதிரி இருக்கு. சோ இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான ஐட்டம்ஸ் சூப்பர். ஓகே ஓகே ஓகே. சவுண்ட் சேஞ்ச் ஆகாது பட் அந்த லுக் அண்ட் ஃபீல் மட்டும் மாறும். சவுண்ட் எந்த விதத்த சேஞ்சஸ் இல்ல அதனால எந்த ஒரு இது. ப்ரோ இப்போ நான் இங்க அடுத்து டாங்க்ஸ் பார்த்தேன். சோ டாங்க்ஸ் போறதுக்கு முன்னாடி வந்து நான் சில சர்டிபிகேட்ஸ்லாம் பார்த்தேன். சோ இதெல்லாம் வந்து என்ன சர்டிபிகேட்ஸ் ப்ரோ? சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் அதாவது வந்து ராயல் என்ஃபீல்ட் சர்டிபிகேட் ஆஃப் ட்ரெய்னிங். சோ அதாவது பாத்தீங்கன்னா நியூ மாடல் ட்ரெய்னிங் மீட்டியோர். எங்கள் டீம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பைக்கர் டீம் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னீஷியன் டீமாக இருக்கட்டும் எங்கள் டீம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அதாவது சர்வீஸ் பேசிஸ் ட்ரைனிங். ஒரு இப்போ மீட்டி ஒரு வண்டி வருதுன்னா எங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் அட்டன் பண்ணால் ப்ளஸ் எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க ராயல் என்ஃபீல்டில். அதை நாங்கள் பாஸ் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களுக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ தான் அந்த பைக்ஸ் ஹேண்டில் பண்ண முடியுன்றதுக்காக ஒரு சர்டிஃபிகேட். அது இல்லாமல் நம்ம கற்றுக்கவும் முடியும் ரொம்ப. ஸோ அந்த மாதிரி இஎஃப்ஐ சிஸ்டம் பேசிக் ஆஃப் இஎஃப்ஐ சிஸ்டம் இது சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் சரி எங்கள் டீம் வந்துட்டு எல்லாத்தையும் அட்டன் பண்ணி தான் வந்துட்டு நம்ம வண்டியை பார்க்குறோம். ஸோ சும்மா அப்படியே இல்லாமல் ஒரு பேசிக் விஷயம் தான் தெரிஞ்சிருந்தோம். ப்ரொஃபஷனலாக ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு தான் ஒரு சர்வீஸே நாங்கள் பார்க்குறோம். சூப்பர். ஓகே ப்ரோ. ஸோ இப்போ நான் வந்து டேங்க்ஸ் பார்த்தேன். அதுக்கு மேலே வந்து என்னமோ கடையில் அடக்கி வச்சிருக்க மாதிரி நிறைய வந்து ஷீல்ட்ஸு அவார்ட்ஸ்னு இருக்கு. இதெல்லாம் என்னது ப்ரோ? ப்ரோ இது வந்துட்டு ட்ராஃபி ஷீல்டோட எங்கள் வேலைக்கான ஒரு சின்ன அங்கீகரிப்புன்னு சொல்லலாம். அதாவது வந்துட்டு எங்கள் வேலைக்கான ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் லவ்வாகவே சொல்லலாம். அதாவது வந்து பெஸ்ட்டு குவாலிட்டி சர்வீஸ் அவார்டுன்னு வந்துட்டு குளோபல் அச்சீவ் கவுன்சிலில் கொடுத்துருந்தாங்க. அதாவது வந்துட்டு எவ்ரி கஸ்டமர் வந்துட்டு சர்வீஸில் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்புகிறோன்னு. அது இல்லாமல் வந்துட்டு பெஸ்ட்டு சர்வீஸ் அவார்ட் அப்புறம் வந்துட்டு மோஸ்ட்டாக பெஸ்ட்டு சர்வீஸ் அவார்டு தான் எங்கிட்ட அதிகமாக இருக்கும். சூப்பர். ஓகே ஓகே. நான் நினைச்சேன் சார் ஓகே இதெல்லாம் கூட சேலுக்கு வச்சிருக்கீங்க போல இருக்கு. நான் சர்டிபிகேட் இருக்கும் இப்ப பெஸ்ட் வந்துட்டு டீலர் அவார்ட் பெஸ்ட் சேல்ஸ் அவார்ட். சோ இந்த மாதிரி அவார்ட்ஸ் தான் வந்துட்டு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சூப்பர். ஓகே. சோ இப்ப அப்படியே வந்து அந்த டேங்க்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. சோ டேங்க்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இதெல்லாம் வந்து பெயிண்டடா இதெல்லாம் வந்து ஃபுல் ஒரிஜினல் டேங்க்? இல்லை ப்ரோ இதெல்லாம் வந்துட்டு மாடிஃபை டேங்க்ஸ். இப்போ சில பேருக்கு வந்துட்டு டைம் இருக்காது மாடிஃபை பண்ணுறதுக்கு. பட் அவங்களுக்கு வந்து டேங்கை ரெடி பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களும் ஜஸ்ட் டைரெக்டாக இந்த அவங்க டேங்க் எடுத்துகிட்டு இந்த டேங்க் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு என்ன சார்ஜஸோ பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இது ஒரு ரெண்டு மூணு மாடல்ஸ்லாம் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க. செரி ஒயின் ரெட் மிலிட்ரி க்ரீன் லெமன் எல்லோ எல்லோ. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் அப்படியே டைரக்டா ஃபிட்டிங் பண்ணி கொடுத்தாங்க. இது எல்லாமே வந்து ஒரிஜினல் தான ப்ரோ? ஆமா ஒரிஜினல் ராயல் என்ஃபீல்ட் தான். மாடிஃபை பண்ணி வெச்சிருக்கோம் ரெடியா கஸ்டமர்ஸ். ஓகே. சோ இது என்ன பிரைஸ் போடுவோம்? இந்த பிரைஸ் ரேஞ்சஸ் எப்படி இருக்கும்? இப்ப டேங்க் கொடுத்து இத எடுத்தாங்கனா 5000 வரும். அவங்க டேங்க் கொடுக்காம இத எடுத்தாங்கனா 10000 11000. ஓகே. எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கலாம். அவங்க அது கொடுத்துட்டு எடுத்துக்கலாம். அவங்க திருப்பி நாங்க அதை ரெடி பண்ணி வெச்சுப்போம். ஓகே. இதே மாதிரி ரெடி பண்ணி வெச்சுக்கலாம்ன்றோம். சூப்பர். ஆ கரெக்ட். சூப்பர் ப்ரோ. நான் ஆல்ரெடி வெளியே பார்த்த எல்லா வண்டியும் வந்து ஒரு நார்மலாக தெரிஞ்ச ஒரு கஸ்டமைஸில் ஒரு நார்மலாக தெரிஞ்ச ஒரு ராயல் என்ஃபீல்ட் அப்படின்றது தெரியும். பட் நான் இங்கே பார்த்த இந்த வண்டி மட்டும் கொஞ்சம் எனக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கு. அதாவது பார்த்த உடனே அது வந்து ராயல் என்ஃபீல்டோட கஸ்டமைசேஷன்ற மாதிரி தெரியாது. இன்ஜின் பார்த்தா தான் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது இதை பற்றி ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ ஒரு சின்ன வீடியோ மாதிரி ப்ரோ. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு தாத்தா யூஸ் பண்ணது. அவங்க பேரனுக்கு இது ரெடி பண்ணுறாங்க. தாத்தா யூஸ் பண்ணும்போது நார்மல் ராயல் என்ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படி தான் இருந்திருக்கும். ட்வின் ஸ்பார்க் இன்ஜின் பார்த்தீங்கன்னா தெரியும் தண்டர்பர்ட் ட்வின் ஸ்பார்க். அதை வந்துட்டு அவங்க பேரனுக்கு ஹார்லி டேவிட்சன் மாடலில் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேங்க் வந்துட்டு ஹார்லி டேங்க் கொடுத்துருக்கோம். அவங்களோட பேர் கொடுத்துருக்கோம் எம்போஸில் ராஜேஷ்னு. அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர் கொடுத்து அலாய்வில் கொடுத்துருக்கோம். சூப்பராக ஹெட்லைட் வந்துட்டு கொஞ்சம் க்யூட்டாக ஹெட்லைட் கொடுத்துருக்கோம். ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்கோம். இங்கே டிஜிட்டலில் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஹேண்டில் பார்க் வந்து ஒரு மாடிஃபைட் ஹேண்டில் பார்க் கொடுத்துருக்கோம் வித் ஹேண்ட் கிரிப்போட. அப்புறம் இன்ஜின் பார்த்தீங்கன்னா மேட் பிளாக் கொடுத்துருக்கோம். ஏர் ஃபில்டர் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஏர் ஃபில்டர் கொடுத்துருக்கோம். அப்புறம் இந்த பாக்ஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா பேட்டரி ஒயரிங் கிட்ஸ்லாம் இதுவெல்லாம் வைக்கிறோம். ஸோ இது பழைய மாடல் தான். அது ஒரு இதாக யூனிக்காக கொண்டு வரும். சைலன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் சைலன்ஸில் வந்துட்டு ராயல் என்ஃபீல்ட் கொடுத்துருக்கோம். அதுமாதிரி பின்னாடி மட்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா டெயிலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாடிஃபைடு மட்கார்டு கொடுத்துருக்கோம். இண்டிகேட்டர்ஸ்லாம் ஒரு யூனிக்காக க்யூட்டாக குட்டியாக கொடுத்துருக்கோம். சோ இது ஃபுல்லாவே வந்து ஒரு ஃபுல் கஸ்டமைசேஷன். இது வந்து அகைன் ஃபுல்லி ஒரு சூப்பர் மாடிஃபைட் காம்போ பேக்னே சொல்லலாம். சோ ஒரு ஓல்ட் ராயல் என்ஃபீல்ட்ல வந்துட்டு லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் ஏத்தாப்ல ஒரு பாபர் டைப்ல பண்ணிருக்கோம். சோ ஒரு பாபர் ஒரு கம்ஃபோர்ட் நான் லுக் ஆ டிரைவ் பண்ணிட்டு போறது ஒரு கம்ஃபர்ட்டபலா டிரைவ் பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம். சோ இதெல்லாம் இதெல்லாம்மே வந்துட்டு ஒரு யூனிக்கான மாடிஃபிகேஷனே சொல்லலாம். சூப்பர். பாக்கும்போது ரொம்ப கியூட்டா இருக்கும். ஆமா எனக்கு ரொம்ப ஒரு அட்ராக்டிவா வந்துச்சு. வந்து டீ ஃபீல் பண்ண மாட்டாங்க நம்ம வண்டி டெமோலிஷ் ஆயிச்சுனே. பேரன் வந்துட்டு
ஓல்டு வண்டி ஓட்டுறோம்னு யோசிக்காம ஓட்டுறீங்க ஓட்டுறோம்னு சூப்பர் ஓகே செம்மையா இது ஒரு சம்ம லுக் என் ஹைட்டுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல நானும் வீடியோல பார்த்தாலும் தெரியும் பட் இது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி செம்ம லுக்காக இருக்கு பைக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாமே இவங்க நிறைய கஸ்டமைசேஷன் பண்றாங்க ஓகேங்களா ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி காமிச்சிட்டேன் கடையில் இது வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ வருமா இல்லை ஒரே வீடியோ பண்ணலாமே தெரியாது எது கட் பண்ணணும்னு தெரியாது எனக்கு அந்த அளவுக்கு எல்லாமே இம்பார்ட்டண்டாக இருக்கு ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே வீடியோ எல்லாத்தையுமே கொடுக்க பார்க்குறேன் முடியலன்னா ரெண்டு பார்ட்டாக பிரித்து ரெண்டு பார்ட்டாக கொடுக்குறேன் ஓகேங்களா சார் இந்த பைக் ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை பார்ப்போம் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு அதுமாதிரி டிசைன் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டேன் எல்லாமே ப்ரைஸஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க ஆவரேஜாக சொல்லியிருக்காங்க ப்ரோ பிகாஸ் ப்ரைஸஸ் வந்து கைஸ் எல்லாமே வந்து டிஃபர் ஆகும் டே டு டே டிஃபர் ஆகும் ஸோ அதை கண்டுக்காதீங்க வந்து விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணி கேளுங்க கால் பண்ணி கேட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலில் பார்த்துட்டு வந்தாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் செம்ம ரீசனபிளாக பண்ணி கொடுப்பாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் ஓகேங்களா நீங்கள் வந்திருக்க நேரத்தில் எந்த பைக் வேணால் இருக்கலாம் உங்கள் லக்கு ஓகேங்களா நான் வந்திருக்கேன் இந்த பைக் இருந்துச்சு எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு நீங்கள் வந்திருக்க நேரத்தில் மேலே ஏதாவது ஒரு சூப்பரான பைக் கூட அவங்க கொண்டு வந்து வச்சிருப்பாங்க ஸோ அப்படிலாம் இருந்துன்னா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இடத்த வந்து ஸோ அதே மாதிரி ப்ரைஸஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அண்ட் இந்த இடத்தோட கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் கூகுள் மேப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன் ஸோ யாருக்காவது ஏதாவது பார்ட்ஸ் வேணும்னா கால் பண்ணுங்க கால் பண்ணி ரொம்ப நேரம் நைட்டில் கால் பண்ணிட்டு இருக்க போறீங்க பகலில் கால் பண்ணிக்காம அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேணான்றதால வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் இது ஈஸி எல்லாருக்குமே காண்டாக்ட் பண்ணதுக்கு ஸோ என்ன என்ன பார்ட்ஸ் வேணுமோ அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க இல்லை என்ன என்ன இந்த ராயல் என்ஃபீல்டுக்கு இந்த பார்ட்ஸ் வேணுன்றத சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா அவங்ககிட்ட இப்போ ஸ்டாக் இல்லைனாலும் அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கான மேன் பவர் அவங்ககிட்ட இருக்கு ஸோ அதை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க ஸோ யாருக்காவது வந்து ஏதாவது பார்ட்ஸ் வேணும் அப்படின்ற பட்சத்துனா கால் பண்ணுங்க இமீடியட்டாக கால் பண்ணுங்க யாராவது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகிருக்கும் ஸ்கிப் பண்ணிருந்தீங்கன்னா மறுபடியும் ஃபஸ்ட்டு போய் பாருங்க ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு ரொம்பவே ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஒரு வீடியோவாக இருக்குது எனக்கு அதான் சொன்னேன் பைக் லவர்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும் ஓகேங்களா முக்கியமாக சைலன்சராக இருக்கட்டும் அந்த வீல் அந்த லுக்கு பாருங்கள் அந்த வீல்ஸோட லுக்கெல்லாம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருந்துச்சு ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருமே பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஸோ ஆல்ரெடி சொல்லாமல் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ண கிளிக் பண்ணுறேன் பக்கத்தில் இருக்க கமெண்ட்லையும் உங்கள் சஜஷன்ஸ் சொல்லுங்கள் யாராவது இதுக்கு முடிவு வந்திருந்தீங்கன்னா யாரை வந்துருக்கீங்க என்ன வாங்கிருக்கேன்னு சொல்லுங்க வரலன்னா வந்து ஏன் வியூவர்ஸ் யாராவது வாங்கிருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் வந்து வாங்கிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க என்ன வாங்கினீங்க என்ன ப்ரைஸ்ல வாங்கினீங்கன்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பயங்கரமா இருக்கும் நான் அதே சொல்றேன் அவார்ட்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க பார்த்து அது எல்லாமே வந்து பெஸ்ட் சர்வீஸ்க்காக சர்வீஸ்னா கொடுக்குற ப்ராடக்ட் ஒர்த்தாகவும் இருக்கும் பிளஸ் அவங்க பண்ற சர்வீஸ் நல்லா இருக்கும்ன்ற காரணத்துக்காக தான் கொடுத்துருக்காங்க அவார்ட்ஸ்லாம் அதெல்லாம் சும்மா எல்லாருக்குமே தூக்கி கொடுத்துட மாட்டாங்க நல்லா பண்றாங்கன்றத ரெகனைஸ் பண்ணி தான் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து பாருங்க கண்டிப்பா பிடிக்கும் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க யாராவது ராயல் என்ஃபீல்டு வச்சிருக்கு யாருக்காவது ஒருத்தவங்க கண்டிப்பா யூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு பைக்ஸ் கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் வந்து பண்ணுங்க ஓகேங்களா இந்த மாதிரி இல்லாமல் இதோட சூப்பராக கூட பண்ணி கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஸோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் ஆல்மோஸ்ட் எனக்கு இடத்த விட்டு போறதுக்கு எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கு எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பட் வேற வழியில் போய் ஆகணும் ஸோ இதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ இதை விட நல்லா கொடுக்க முடியுமான்னு தெரியல முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் பட் எனக்கு இது இது வரைக்கும் நான் கொடுத்த வீடியோ இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன் அதனால சொல்கிறேன் ஸோ வந்து பாருங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் எல்லா வெரைட்டியும் எல்லாமே இருக்குது எனக்கு எல்லாமே ப்ரைஸ் ரொம்பலாம் அதிகம் இல்லைங்க ரொம்பவே கம்மி தான் ரீசனபிளாக தான் இருக்குது அண்ட் அதே சமயம் நெகோஷியேட் பண்ணுவாங்க கண்டிப்பாக நெகோஷியேட் பண்ணுவாங்க வந்து பேசுங்க ஃபிக்ஸட் ப்ரைஸ்னு எங்கேயுமே அவங்க சொல்லலை எல்லாமே நெகோஷியேட் பண்ணலாம் கஸ்டமர்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்க அளவுக்கு நெகோஷியேட் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புறேன் நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்க்கலாம் அது வரைக்கும் டாடா பாய் சி யூ.